ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் அன்சீன். இது ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஒரு த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு பொண்ணை ஒரு சைக்கோ கடத்தி நடு காட்டுல வச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அவளுக்கு ஆல்ரெடி லைட்டா தான் கண்ணு தெரியும், கண்ணாடி போட்டா நல்லாவே தெரியும். அந்த பொண்ணு அந்த சைக்கோ கிட்ட இருந்து தப்பிச்சு வரும்போது கண்ணாடியை மிஸ் பண்ணிடுறா. ஆனா அவ ஒரு காட்டுக்கு நடுவுல வச்சு சித்திரவதைக்குள்ளாரா. ஃபைனலா அவ அந்த காட்டை விட்டு தப்பிச்சாலா இல்லையாங்கிறது இந்த கதையோட ஒன்லைனர். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பெட்ரோல் பங்க் பக்கத்துல இருக்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல ஒர்க் பண்ற ஒரு பொண்ணு கார்ல ஒரு இடத்துல ஒரு விசிட்டிங் கார்டை பார்த்து ஏதோ ஒரு நம்பருக்கு டயல் பண்றா. அந்த நம்பர் ரிங்கார இடம். இந்த படத்தோட மெயின் கேரக்டரான எமிலி, அவ இப்ப கடத்தப்பட்டிருக்கா. சரியா அவளுக்கு கண்ணு தெரியல, தொலை தூரத்துல அந்த ரூம்ல யாரோ நிக்கிற மாதிரியே இருக்கு. நான் எங்க இருக்கேன் எங்க இருக்கேன்னு கேட்டுட்டு இருக்கா. அதே சமயத்துல இந்த பக்கம் இவ பயங்கர ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆனவ, அவ வேலை செய்யற அந்த கடைக்கு போறா. அந்த கடையோட ஓனர், போதுமா டைம் எடுத்துக்கிட்டது போதுமா, ஆல்ரெடி ரேட்டு, ஆடி அசைஞ்சு வா அப்படின்னு அந்த பொண்ணை பார்த்து சொல்ல, அவன் பாட்டை திட்டிகிட்டே போறான். பட் எதுவுமே இவ ரிப்ளை பண்ணல. கடைக்கு வேலைக்கு வந்து அவளோட ஜாக்கெட்டை போட்டுட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கான். இந்த பக்கம் காட்டுறாங்க எமிலிய கடத்தின அவன் பேர் சார்லி. அவன் எமிலிக்கு கண்ணாடி எல்லாம் போட்டு விட்டு தன்னோட மொபைல்ல ஆல்ரெடி எமிலி பாடின பாட்டை அவளுக்கே போட்டு காட்டுறான். அதுல பார்த்தா எமிலியும் இப்ப கடத்தி இருக்கானே சார்லி, அவனும் தான் இருக்காங்க. அந்த பாட்டை பார்த்தவ, சார்லி என்ன ஒண்ணும் பண்ணிடாத, என்ன விட்டுடு, எனக்கு வேலை அதிகமா இருந்த ஒரே காரணத்தினாலதான் உன்கிட்ட நான் கான்சென்ட்ரேட் பண்ணல. எங்க அம்மா வேற உடம்பு சரியில்லாம இருக்காங்க, நான் நல்லா பாத்துக்கணும், அவங்க ஒருத்தவங்களுக்காக தான் உழைக்கிறேன் அப்படி இப்படின்னு இவ்வளவு ஏதோ சொல்ல, அவன் உங்க அம்மாவை நீ பாத்துக்கணுமா, காமெடி பண்ற, என்ன அப்படியே விட்டுட்டு போகும்போது உனக்கு தெரியலையா உங்க அம்மா எத்தனை தடவை கால் பண்ணிருப்பாங்க, நீ அந்த காலை கூட அவாய்ட் பண்ணுவ, இப்ப இன்னமும் புதுசா சொல்ற உங்க அம்மாவை பாத்துக்கணும் அது இதுன்ட்டு, அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், நீ என்ன விட்டு வேற வாழ்க்கைக்குள்ள போயிட்ட, அதுதான் உண்மை அப்படின்னு அவளை பயங்கரமா டார்ச்சர் பண்றான். ஆல்ரெடி கை கால்கள்லாம் கட்டி போட்டிருக்கான். அவளோட கண்ணில இருக்க கிளாஸையும் எடுத்துட்டான். இவ தப்பிக்கணும்னு நினைக்க அவளை பலமா தாக்கிட்டு கழுத்தை புடிச்சு இருக்கு நெருக்கி. அந்த சமயத்துல எனக்காக திரும்ப பாட்டு பாடுவியா அப்படின்னு கேக்க, ஆல்ரெடி கழுத்து நெரிச்சிட்டு இருக்கான், எங்க இருந்து பாட்டு பாடுறது அப்படி மூச்சு விட முடியாம திணறிட்டு இருக்கா. அந்த சமயத்துல பாட்டு பாடுன்னு இவனும் ரிப்பீட் பண்ணிட்டே இருக்க, பாட்டு பாடுறேன்ற மாதிரி சிக்னல் காட்டுறா. மண்டே மண்டே ஆட்டினோன்னு டக்குன்னு கழுத்துல இருந்து கையை எடுத்தவன், சரி எனக்காக பாட்டு பாடுறியா அப்படின்னு கேக்குறான். கண்டிப்பா உனக்காக பாட்டு பாடுறேன், ஆனா உன் முகத்தை பார்த்து நான் பாட்டு பாடணும், இப்ப எனக்கு கிளியரா உன் முகம் தெரியல, கண்ணாடி எடுத்து மாட்டி விடுறியா அப்படின்னு சொன்னோன்னு இவளோட கண்ணாடி எடுக்க போனவன் இவகிட்ட திரும்பவும் வள வளன்னு பேசிட்டு இருக்கா. இவளும் அழகா சிரிச்சுக்கிட்டே அவன்கிட்ட பேசிட்டு இருக்கா. அந்த சமயத்துக்குள்ள இவ கையில சின்னதா ஒரு எலக்ட்ரிக் ஷாக் குடுக்கற மாதிரி ஒரு மிஷின் வச்சிருப்பா. அத பாக்கெட்ல இருந்து எடுத்தவ கையில ரெடியா வச்சிருக்கா. அவனும் கண்ணாடியை கொண்டுட்டு வந்து அவ கண்ணுல போடுறான். இவ அந்த சின்ன டூல யூஸ் பண்ணி அவனை தாக்கிடுறான். சமயத்துல அவன் சுருண்டு விழுகிறான். எப்படியாவது தப்பிக்கணும்னு நினைச்சவ கடகடன் போயிட்டு அவன் வச்சிருந்த கத்தி எடுத்து அவளோட கால் கட்டை ரிமூவ் பண்ணிட்டு தப்பிச்சா போதும்ட்டு ஓடுறதுக்கு ட்ரை பண்றா. அந்த சமயத்துல அவளோட கண்ணாடி ஆல்ரெடி இவ கண்ணுல இருந்து விழுந்துடும். அது எங்கன்னு தேடி தேடி பாக்குறா. அவ கைக்கு அது எட்டவே இல்லங்க. இவ ரெண்டடி எடுத்து வப்பா கண்ணாடி மேலேயே மிதிச்சிடறா. கண்ணாடியில இருக்க லென்ஸ் மொத்தமும் உடஞ்சு கொட்டிடுது. அந்த சமயத்துல இவன் கண்ணாடி இல்லைன்னா பரவாயில்ல எப்படியாவது தப்பிக்கலான்னு அந்த காட்டுக்குள்ள கண்ணு முன்னு தெரியாம ஓடுறா. அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க பெட்ரோல் பங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கா இல்லைங்களா, அவகிட்ட ஒரு லேடி வந்து, அறிவில்லையா மூல இல்லையா என்னடி நினைச்சுட்டு இருக்க, நான் வச்சிருக்க காரு எவ்வளவு லக்ஸரி தெரியுமா, அதுக்கு நான் சொன்ன அமௌண்ட் கேஸ ஃபில் பண்ணாம வேற ஒண்ணு ஃபில் பண்ணிருக்க, அதெல்லாம் என் கார் அக்செப்ட் பண்ணிக்காது, என்னோட காருக்கு ஃபுல் டேங்க் வேணும், மரியாதையை ரீஃபண்ட் பண்ணு அப்படின்னு கேட்க, இல்லங்க மேடம் உங்களுக்கு ஆல்ரெடி கேஸ் ஃபில் அப் பண்ணியாச்சு, உங்க கார்ல இருக்க கேஸுக்கு நான் எப்படி ரீஃபண்ட் பண்ண முடியும் அப்படின்னு இவ கேக்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது ரீஃபண்ட் வேணும் அப்படின்னு கேக்க, அவ சாரி கேட்டாலும் அதை அக்செப்ட் பண்ற நிலைமையில இவே இல்ல. பயங்கரமா அவளை புல்லிங் பண்ணிட்டு அந்த கடையை விட்டு போறா. இந்த பக்கம் எமிலி தலை திருக்கி ஓடுனா இல்லையா, எங்க ஓடுறதுன்னே அவளுக்கு சுத்தமா புரியல. ஓரளவுக்கு ஓடுனதுக்கு அப்புறம் அவளால என்ன பண்றதுன்னே தெரியல. இதுக்கப்புறம் நம்ம இந்த காட்டை விட்டு தப்பிக்கணும்னா யாருக்கிட்டயாவது ஹெல்ப் கேட்கணும் அப்படின்னு தான் கிட்ட இருந்த மொபைல் எடுத்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ணா அவங்களும் இப்ப வரும் அப்புறம் வரும்ட்டு இழுத்தடிச்சு பேசுறாங்க. போலீஸ் வர்றதுக்குள்ள சார்லி என்ன பிடிச்சிருவான், வேற யாருக்கிட்டயாவது ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்ட்டு அவளுக்கு ஆல்ரெடி கண்ணு தெரியாது. கையில வச்சிருக்க மொபைல் வேற கீழே விழுந்துரும், அதுல இருக்க டச் ஸ்கிரீன் உடஞ்சிரும், இருந்தாலும் ஒர்க் பண்ணுங்க. அந்த போனை எடுத்தாவ ஏதோ ஒரு நம்பருக்கு டயல் பண்றா. அந்த கால் ஸ்ட்ரைட்டா பெட்ரோல் பங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காளே சாம் அவளுக்கு வருது. அவ ஒரு ஜூஸ் மிஷினை ரெடி பண்ணிட்டு இருப்பா. இவளோட காலை வந்து அதுக்கப்புறம் அட்டன் பண்றான். யாருங்க என்ன வேணும்னு கேட்டோன்னு, என்னோட பேர் எம்லி, என்ன கடத்திட்டாங்க, நான் நடுக்காட்டுல மாட்டிட்டு இருக்கேன், எனக்கு எப்படியாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ண, யாரோட நம்பருக்காவது கால் பண்ண, எனக்கு இப்போ சரியா கண்ணு தெரியல, கொஞ்சம் நீ கண்ணா இருக்க முடியுமா அப்படின்னு கேட்க, இவளுக்கு திடீர்னு இது மாதிரி சொன்னாலும் ஒண்ணுமே புரியல, என்ன என்ன அப்படின்னு திரும்ப கேக்குறான். ஆக்சுவலா நான் இப்ப நடு காட்டுல மாட்டிட்டு இருக்கேன், என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் என்ன கடத்தி இங்க சித்திரவதை பண்ணி என்ன கொல்ல போறான், எனக்கு கொஞ்சம் நீ ஹெல்ப் பண்ணினா இந்த காட்டை விட்டு நான் தப்பிச்சிருவேன், எனக்கு கண்ணுல கண்ணாடி போடலன்னா கண்ண தெரியாது, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்னு புரியுற மாதிரி சொல்றா. மேடம் நான் இப்போ வேலையில இருக்கேன், அதுவும் என்னால போன் எல்லாம் அட்டன் பண்ண முடியாது, ஒரு ஷாப்ல இருக்கிறதுனால வர கஸ்டமரை பாக்கணும் அப்படின்னு இவ என்ன பண்றதுன்னே தெரியாம ஒரு சங்கோஜமா சொல்றா. அந்த சமயத்துல எப்படியாவது எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு ஹீரோயின் இவளை கன்வின்ஸ் பண்ண ஒரு வழியா சாமும் ஒத்துக்க,
இருக்கிறா, எனக்கு நீ வீடியோ கால் பண்ண. வீடியோ கால் பண்ணினா என்ன சுத்தி என்ன இருக்கும் அப்படிங்கறத நான் காட்டுறேன். நீ என்ன கைட் பண்ணு, எந்த வழியில போகணும்னு கைட் பண்ண. அது மட்டும் இல்ல, அந்த கில்லர் என்ன துரத்திட்டு வரானான்னு மட்டும் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இவகிட்ட சொன்னோன்னு இவ ரொம்ப பயப்படுறா. இருந்தாலும் நிமிஷம் மேடம், நான் உங்களுக்கு வீடியோ கால் பண்றேன் அப்படின்ட்டு இந்த பக்கம் இவ பண்ணலாமா வேணாமான்னு திங்க் பண்ணிட்டு, சரி பண்ணி ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு வீடியோ காலும் பண்றா. அந்த பக்கம் ஹீரோயினுக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. எனக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு சொல்லு, சீக்கிரமா இந்த காட்டை விட்டு தப்பிக்கணும் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு முன்னாடி ஒரே காடாதான் இருக்கு, மரங்களா இருக்கு, எந்த வழியா நீங்க போகணும் அப்படின்னு கேட்க, எனக்கு வழியெல்லாம் தெரியாது அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. சரி நான் இப்ப பாக்குறேன், உங்களுக்கு ஏதாவது வழி தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா சொல்றேன்னு சொல்லிட்டு அந்த காட்டை சுத்தி இவ போனை காட்ட சொல்றா. இவரும் சுத்தி காட்ட, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு எதிர்த்தாப்புல ஒரு ரோடு போற மாதிரி இருக்கு, அதாவது மனிதர்கள் அடிக்கடி நடந்து போனாங்கன்னா ஒரு லேன் மாதிரி தெரியும் இல்லையா, அது இருக்க மாதிரி இருக்கு, நீங்க அந்த வழியா போகலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் அந்த திசையை நோக்கி நடக்கிறா. அந்த சமயத்துல இவ பாதி தூரம் நடந்திருப்பா, அங்க போய் பார்த்தா ஒரு மரம் தான் விழுந்து கிடக்கு. ஐயோ தப்பான ரோட்ல வந்துட்டுமே என்ன பண்றதுன்னு தெரியலன்ட்டு ரெண்டு பேரும் முடிச்சிட்டு இருக்கும் போது, அட்லீஸ்ட் நீங்க இருக்கிற காடு ஆல்ரெடி நீங்க போயிருக்கீங்களா, ஏதாவது ஒரு பில்டிங்கோ ஏதாவது ஒண்ணும் உங்களால பாக்க முடியுதா அப்படின்னு கேட்க, சுத்தமா என்னால ஒண்ணுமே பாக்க முடியல, ஆல்ரெடி எல்லாமே பிளர்ரா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்ட்டு அந்த மரத்திலேயே சாஞ்சுக்கிட்டு இவ பேசிட்டு இருக்கான். அப்ப எம்லிக்கு கையில போட்டிருக்க அந்த கட்டு வலிக்க ஆரம்பிக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்ட சாம், ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க, நான் யூடியூப்ல போய் செக் பண்ணி பாக்குறேன், கையில இருக்க கட்டை எப்படி ஆகணும் நான் செக் பண்ணிட்டு வரேன்ட்டு ஏதோ ஒரு சேனல் ஆன் பண்ணி அவ பாக்குறான். அதுல ஜிப் டைப் பண்ணிருக்க அந்த ஒயரை எப்படி ரிமூவ் பண்ணணும்னு அவன் சொல்ல, அதை பார்த்தவ திரும்ப இவளுக்கு கைட் பண்றான். ஃபர்ஸ்ட் நல்லா டைட் பண்ணிக்கோ எம்லி, டைட் பண்ணதுக்கு அப்புறம் எழுந்து நின்னு கைய போர்ஸா உன்னோட ஆள் முட்டியில அடி, அப்படி பண்ணும் போது அந்த டேப் டக்குன்னு உடஞ்சு உன் கை ரிலீஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி எம்லியும் பண்ண, ஆனா அன்பார்ச்சுனேட்லி எம்லியோட கை அந்த சதைகள்லாம் லேசா கட் ஆயிடுது. அந்த ஒரு எஃபெக்ட்ல இவ வீரன் கத்த அதை இந்த சார்லி நல்லாவே கேட்டுறான். அவ எந்த டைரக்ஷன்ல இருக்கானோ அந்த டைரக்ஷன் நோக்கி இப்ப வந்துட்டு இருக்கா. இவ என்ன பண்றா, கையில காயம் பட்டதுனால பிளீடிங் ஆகும் இல்லையா, அதனால ஹெட் பேண்ட் எடுத்து கையில நல்லா ராப் பண்ணிக்கிட்டு, சரி எனக்கு இப்ப கொஞ்சம் கை ஃப்ரீயா இருக்கு, நம்ம கிளம்பலாம், பட் எந்த பக்கமா போறது அப்படின்னு எம்லி கேட்க, என்ன பண்றதுன்னு சாமுக்கும் புரியல, யோசிக்கிறான். அந்த சமயத்துல சாமோட கடைக்கு ஒரு ஹண்டர் அந்த கடைக்கு வந்திருக்கான். சார் நீங்க இப்ப காட்டுக்கு போய் வேட்டையாடுறீங்க, அந்த சமயத்துல தொலைஞ்சு போயிட்டீங்கன்னா எப்படி சார் காட்டை விட்டு வெளியில வருவீங்க அப்படின்னு கேட்க, ஏமா நான் ஒரு ஹண்டர், காடு எனக்கு அத்துப்படி, உள்ள போனா எனக்கு எப்படி வர்றதுன்னு நல்லாவே தெரியும் அப்படின்னு அவரு பெருமையா சொல்ல, இல்ல சார் கொஞ்சம் சொல்லுங்க, எதை வச்சு நீங்க ஃபாலோ பண்ணி வருவீங்க, மேபி நீங்க மிஸ் ஆயிட்டீங்கன்னா அப்படின்னு கேட்க, ஒண்ணு இல்லமா காட்டுக்குள்ள ஆறு இருக்கும், அதை நம்ம ஃபாலோ பண்ணி போனோம்னா கண்டிப்பா சிவிலைசேஷனை பாக்கலாம், எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்றாரு. சரின்ட்டு இத ஹீரோயின் கிட்ட சொல்றா. சரி ஆத்த எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஹீரோயின் கேட்க, டக்குன்னு இவ கூகுள்ல சர்ச் பண்ணி பாக்குறா, காட்டுக்குள்ள இருக்க ஆத்த கண்டுபிடிக்கணும்னா பேர்ட்ஸ் ஈவினிங் டைம்ல தண்ணி குடிச்சிட்டு தான் ரெஸ்ட் எடுக்கும், அதனால ஈவினிங் டைம்ல பேர்ட்ஸ் எந்த பக்கமா பறக்குதோ அந்த பக்கம் தான் ஆறு இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க. எம்லியும் அந்த டைரக்ஷன்ல நடந்துட்டு இருக்கா. அவ நடக்க முன்னாடி பார்த்தா சார்லி வந்து நின்றுட்டு இருக்கான். எம்லி எந்த டைரக்ஷன்ல இருக்கான்றத நல்லாவே தெரிஞ்சுக்கிறான். அவளும் வீடியோ கால்ல யாருக்கிட்டயோ ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கா அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கிறான். சரின்னு அப்படியே அவன் ரிட்டர்ன் போயிடறான். இந்த பக்கம் எம்லி ஆறு இருக்க திசையை நோக்கி நடந்து போயிட்டு இருக்கா. எந்த வழியா போகணும்னு சொல்லு அப்படின்னு அவகிட்ட ஹெல்ப் கேட்க, சரி கரெக்டா காட்டு நானும் பதில் சொல்றேன் அப்படின்ட்டு இவ கைட் பண்ண அவளும் நடந்து போயிட்டு இருக்கா. போற வழியில சாம் ரொம்ப பயப்படுறதுனால கொஞ்சம் பர்சனல் திங்ஸ் பத்தி பேசிட்டே போயிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல இவ கடையில இருக்க ஜூசர் மிஷின் பயங்கரமா மக்கர் பண்ணி பொங்கி பொங்கி வழியுது. என்ன பண்றதுன்னு தெரியாம போன ஒரு கையில புடிச்சுட்டு ஜூசர் மிஷின் சரி பண்ண பாக்குறான், ஆனா சரியாகல, கடுப்பானவ அன்பிளக் பண்ணி விட்டுறான். அடுத்து இவங்க ரெண்டு பேரும் கேஷுவலா பேசிக்கிட்டே சாம் வழி சொல்ல எம்லி அதை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கா. இருந்தாலும் பர்சனல் விஷயங்களையும் பேசிட்டே போயிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல சாமோட போன்ல சார்ஜர் ட்ரை ஆக அவ சார்ஜர் பின்னே எடுத்து போட்டுறா. அந்த சமயத்துல திரும்ப ஜூசர் மிஷின் மக்கர் பண்ண அதை சரி பண்றதுக்கு கையில இருக்க மொபைல் சார்ஜர்ல இருக்குன்ற கவனமே இல்லாம டக்குன்னு அந்த இடத்தை விட்டு நகர நினைக்கிறான். அதே சமயத்துல சார்ஜர் பின் மொபைலோட போர்ட்லயே மாட்டிக்குது. சார்ஜர் பின் பிரேக் ஆயிடுச்சு. அதை எடுக்கணும்ட்டு ஒரு பொருளை தேடிட்டு இருக்கா, எதுவுமே கையில மாட்டல. ஒரு பக்கம் இவ தேடிட்டு இருக்கா, அந்த பக்கம் எமிலி நதியோட கரைக்கே வந்துடுறா. ரெண்டு அடி எடுத்து வச்சா காட்டாத்துல விழுந்துருவா. அதுவும் எவ்வளவு ஹைட் இருக்கு நீங்களே பாருங்க. பாவம் இவளுக்கு எதுவுமே தெரியல. ஒரு குச்சி வச்சு இங்கேயா இங்கேயா எப்படி போகணும்னு கேட்டுட்டே இருக்கா. நேரா போனா உனக்கு ஆறு வந்துருச்சு, பெரிய பள்ளத்தாக்கு இருக்கு, என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறேன் அப்படின்ட்டு இவளும் கத்திய தேடிட்டு இருக்கா. அந்த சமயத்துல சாமோட கையில கத்தி கிடைச்சிருது. சார்ஜர் பின் மாட்டிருக்கிறத எடுக்கணும்னு சொல்லிட்டு போர்ஸா அத கத்தியால குத்துறா சாம். அப்போ அவ உள்ளங்கையிலே நல்லா கத்தி இறங்கிடுது. ரத்தம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது. அது தொடக்கி டிஷ்யூ பேப்பர் எடுத்து தொடச்சுக்கிட்டு ஒரு பக்கம் மூஞ்செல்லாம் ஏசிக்கிட்டு எவளையும் கைட் பண்ணிட்டு இருக்கு. அந்த சமயத்துல இந்த ஜூசர் மிஷின் திரும்ப டப டப டபன்னு சத்தம் கொடுக்க நேரா போனவ அது ரெண்டு தட்டு தட்டி அன்பிளக் பண்ணி விட்டுறா. ஆனா இந்த பக்கம் எம்லி தட்டு தடுமாறி போனவ அந்த பள்ளத்தாக்குல விழுந்துடுறா. இல்லவேளை அங்க ஒரு தடுப்பு மாதிரி இருக்குங்க. அந்த சமயத்துல போன் எங்கேயோ விழுந்துருது. போன் எங்கன்னு தொலாவிட்டு இருந்தவ அப்ப இவளோட பாட்டு சத்தம் கேக்குது, கார் சத்தம் கேக்குது.
அவன் நான் இருக்க இடத்துக்கு வந்துட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு இவ கிட்ட சொல்ல கொஞ்சம் சைலண்டா ஓரமா ஒதுங்கிக்கோ, மேல அவன் நின்னுட்டு இருக்கானு நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு இவதான் மொபைல்ல இருக்காளே நேரா பாக்குறான், அவனையும் எட்டி எட்டி பாக்குறான். இவ கரெக்டா எந்த இடத்துல நிக்கிறாளோ அதுக்கு மேலதான் அவன் நின்னுட்டு இருப்பான். ஆனா மரத்தோட வேர்கள் எம்லிய மறைச்சிட்டு இருக்க, அப்படியோ சேஃபா இருக்கா, அடுத்த செகண்ட் அவன் அந்த பக்கமா போயிடுறான். அதை தெரிஞ்சுக்கிட்ட எம்லி போனையும் தொலாவி எடுத்துடுறான். சும்மா இல்லாம இல்ல, இவனை பார்த்து நான் பயந்து ஓடுனா தப்பு, இவனை நான் எதிர்த்து போராட போறேன், கீழே போக போறதுல அவனை ஒரு வழி பண்ற அப்படின்ட்டு கட கட கடன்ட்டு அந்த பள்ளத்தாக்கிலேருந்து மேல ஏறிதா. மேல ஏறினவன காருக்குள்ளயும் போயிடுறாங்க. காருக்குள்ள போனவன், இங்க பாரு சாம், அவன் எனக்கு எதிர்க்க வந்தானா காருக்கு முன்னாடி நிப்பா இல்லையா, அந்த சமயத்துல என்கிட்ட சொல்லிடு, நான் அவனுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமோ கொடுக்கறேன் அப்படின்னு சொல்றா. சாம், இல்ல இல்ல வேண்டாம், நீ தனியா மாட்டிப்ப, அவன் உன்னை கொன்னுடுவான், வேணா வேணான்னு சொல்ல, நீ எதுக்கும் பயப்படாத, அவன் கார் முன்னாடி மட்டும் வந்து நிக்கிறானான்னு சொல்லு அப்படின்னு சொல்றா. இவ்வளவு கேமரால பிக்ஸ் பண்ணிட்டு ரெடியா உட்காந்துருக்கா. இவன் நினைச்ச மாதிரியே அவனும் கார் முன்னாடி வந்து நிக்க, காரை வேகமா ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஒரே இடிதான், பறந்து போய் அந்த சைடு விழுந்துடுறான். ஆனா எமிலிக்கு காரை கண்ட்ரோல் பண்ண தெரியல, நேரா ஒரு மரத்துல போய் இடிச்சு கார் அப்பள மாதிரி நொறுங்கிடுது. இது மட்டும் இல்லாம வீல் ஒரு கட்டையில மாட்டிக்கிச்சு. இவ்வளவு ரிவர்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறான், வண்டி எடுக்க முடியல. இவனை இப்படியே விட்டுட்டு போக முடியாது அப்படின்ட்டு பக்கத்துல ஒரு கண்ணாடி துண்டு கிடக்குங்க, அதை எடுத்து எமிலி சார்லிய கொலை பண்ண போறான். அதை பார்த்த சாம், வேண்டாம், நம்ம கொலை வேண்டாம், அவனை விட்டுடு, நம்ம எப்படியாவது இந்த காட்டை விட்டு தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு அட்வைஸ் பண்ண, அதை கேட்டவ, சரி இனிமே நடந்துதான் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணி கார் இருக்கிற ஆப்போசிட் திசையை நோக்கி நடந்து போறா. சார்லியும் மயக்கத்தில் தாங்க இருக்கான். அதனால இவ கடகட நடந்து போகும்போது சாமோட மொபைல ஆல்ரெடி சார்ஜ் கம்மியா தான் இருக்கும். அது வேற பீப் பீப்னு சத்தம் கேட்க, எம்லி கிட்ட இது மாதிரி எனக்கு சார்ஜ் இல்ல, உன்னோட போன் கட் ஆயிடும் நினைக்கிறேன் அப்படின்னு எம்லிக்கு பயங்கரமா கோவம் வருது. இது முன்னாடியே என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல, நான் கீழே விழுந்தல அப்பயே சொல்லிருக்கலாம்ல, நீ எனக்கு கைட் பண்ணுவேன்ற ஒரே தைரியத்துலதான் நான் மேலே ஏறி வந்தேன், இப்ப நான் என்ன பண்றது அப்படின்ட்டு இவ கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே எம்லியோட போன் கீழே விழுந்துருது. அதை குனிஞ்சு எடுக்கும் போது இந்த பக்கம் காட்டுறாங்க. சார்லிக்கு நினைவு திரும்பிடுது. அவனும் ஒரு பெரிய கண்ணை எடுத்துக்கிட்டு இவ்வளவு சேஸ் பண்றான். அதே சமயத்துல சாமி என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கும் போது வெளியில கேஸ் இவ தப்பா ஃபில் பண்ணதுக்கு ரீஃபண்ட் கேட்டு சண்டை போட்டாலே ஒரு லேடி, அவ கார்ல வந்து நின்னுட்டு இருக்கான். எம்லி கிட்ட, உன்னோட போன் நம்பர் கொடு அப்படின்னு ஒரு பேப்பர்ல நோட் பண்ணி எழுதி வாங்கிக்கிறான். அதே சமயத்துல வெளியில அந்த லேடி வந்து நிக்கிறா இல்லையா, அவ கிட்ட போயிட்டு கேஸ பத்தி பேசினவ, மேடம் உங்க போனை கொஞ்ச நேரம் கொடுங்க, இது மாதிரி ஹெல்ப்புக்காக ஒரு பொண்ணு எனக்கு கால் பண்ணிருந்தா, என்னோட போன் சார்ஜ் இல்லாம போயிடுச்சு, அவளுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும், இல்லனா ஒரு கில்லர் அவனை கொண்டுடுவான் அப்படின்னு இவ கெஞ்சி பாக்க, அவ போனை கொடுக்கற மாதிரி இல்ல, சாம ஒரு வேலைக்கார பொண்ணு மாதிரி ரொம்ப உதாசீனப்படுத்துவா. சாம என்ன பண்ணுவா, நீ மேடம் உள்ள வாங்க, உங்களுக்கான ரீஃபண்ட கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னவ, உள்ள அந்த லேடி வந்ததுக்கு அப்புறம் டக்குன்னு அவளை புடிச்சு தள்ளி விட்டுட்டு அவ கையில இருக்க போன் எடுத்துக்கிட்டு கடகடன்னு ஒரு ரூம் மாதிரி இருக்கு, அங்க போய் நுழைஞ்சுக்கிறான். ஆனா எம்லியோட நம்பரை ஒரு பேப்பர்ல எழுதினா இல்லைங்களா, அதை வெளியிலேயே விட்டுறா. அது தானாவே கீழே விழுந்துருது. அது தெரியாம ரூமுக்குள்ள போய் நுழைஞ்சுக்கிறான். அதே சமயத்துல இந்த பக்கம் எம்லி தனியா நடந்து போனா இல்லைங்களா, பின்னாடி சார்லி ஃபாலோ பண்ணிட்டு வர இவனுக்கு அவளோட ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்டுருது. அப்படியே நின்னுறா வேற வழி இல்லாம, இங்க பாரு என்ன விட்டுட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்க, இங்க சிங்கம் புலி கரடி எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, உன்னை இங்கேயே கொண்டு சாப்பிட்டுருவாங்க, நான் உனக்கு துணையா இருக்கணும்னு தான் உன்னை தேடி வந்திருக்கேன் அப்படின்னு பேச அவளுக்கு செம்ம கட்டுப்பாயிருது. ஏண்டா இன்னும் உன் தத்துவத்தை பேசிக்கிட்டே இருப்பியா, உன் தத்துவத்தை கேக்கறதுக்கு இந்த ஜெனரேஷன்ல யாரும் கிடையாது, இந்த பூமர் மாதிரி பேசுறதுனாலதான் உன்னை விட்டு நான் வந்தேன், இதுக்கு மேலையும் இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படி, என்ன கொல்லணுமா, கொல்றா, நான் எங்கேயே சாகுறேன், நான் விக்டிம் ஆறேன் அப்படின்னு சொல்லி, நீயா விக்டிம், இல்ல நான் தான் விக்டிம், உனக்கு எல்லாமே பண்ண, எவ்வளவு கிட்ட எத்தனை ஊருக்கு ட்ரிப், உன்னோட சோசியல் சப்போர்ட், பினான்சியல் சப்போர்ட் எல்லாமே நான் தான், என்ன விட்டுட்டு ஆபீஸே கெதின்னு என்ன விட்டு போயிட்டல அப்படின்னு திரும்ப அதே கதை எழுக்க, எங்க அம்மாவுக்காக நான் உழைச்சாகணும், அந்த ஒரு ரீசன்காக தான் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் இல்ல, என்னைக்கு உங்க அம்மாவுக்கு நீ மரியாதை கொடுத்துருக்க, அவங்க எத்தனையோ தடவை கால் பண்ணிருக்காங்க அப்படின்னு திரும்ப அதே கதையை பேசி இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க, நெருங்கி வந்த சார்லி எமிலியோட கழுத்தை பிடிச்சி நெருக்கிறான். இவ்வளவு போர்ஸ் பண்ணி அவனோட கழுத்தை பிடிச்சி நெருக்கிறான். ஆனா இவன் நின்னுட்டு இருக்கிறது மலையோட முகத்துல, தவறி விழுந்தானா காட்டாத்துல விழணும், கொஞ்சம் கூட யோசிக்காதவன் அவளை பிடிச்சி ஒரு தள்ளு தள்ள எமிலி மேலிருந்து அப்படியே காட்டாத்துக்குள்ள விழுந்துடுறா. எங்க விழுந்தானே தெரியல, அந்த அளவுக்கு ஃபாஸ்டா தண்ணி ஓடிட்டு இருக்கு. இந்த பக்கம் சாம் அந்த அகங்காரம் பிடிச்ச லேடி கதவை தட்டி தட்டி பாத்துட்டு சாம பயங்கரமா திட்டிட்டு, இரு உனக்கு நல்ல பாடம் கொடுக்கறேன், போலீஸ கூட்டிட்டு வர அப்படின்ட்டு கிளம்பி போயிடறா. அவ போனதுக்கு அப்புறம் வெளியில வந்து அந்த பேப்பரை எடுத்து பாக்குறா. பட் இவ வேகமா நடந்து போனதுல அவ எழுதி கொடுத்த நம்பர்ல லாஸ்ட் ரெண்டு நம்பர் அழிஞ்சு போச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம எத்தனை காம்பினேஷன் நம்பர் இருக்கோ அதனைக்கு டயல் பண்ணி பாக்குறா. இருட்டியே போயிடுதுங்க. பைனலா சாமோட கால் எமிலிய ரீச் பண்ண அந்த சமயத்துல காட்டுறாங்க கும் இருட்டு, எம்லி கரையொதுங்கி இருக்கா. அந்த சமயத்துல இவளால ஆட முடியல, அசைய முடியல, கால பலத்தாடி எம்லி கிட்ட தெளிவா சொல்றா, இல்ல இதுக்கப்புறம் என்னால நடக்க முடியாது, அவங்க கிட்ட இருந்து நான் தப்பிச்சு வந்தேன் நினைச்சேன், என் கால் உடஞ்சு போச்சு, அவன் என்ன தேடி வராம இருக்க மாட்டான், கண்டிப்பா தேடி வருவான், என்னால புழைக்க முடியும்னு தெரியல அப்படின்னு சொல்ல, இல்ல எம்லி நீ ஒரு தடவை மொபைல சுத்தி காட்டு அப்படின்னு சொல்ல, அவ சுத்தி காட்ட மறுக்கிறா. இருந்தாலும் சாமுக்கு ஏதோ ஒரு வெளிச்சம் தெரியுது. இங்க பாரு சாம், வெளிச்சம் தெரியுது, அந்த திசையை நோக்கி போனீங்கன்னா கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் கிடைக்கும்னு சொல்ல, என்னால நகர கூட முடியலன்றா.
ஆனா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு, நான் ஒரு நம்பர் சொல்றேன், அதுக்கு மட்டும் கால் பண்ணு. கடைசியா பேசணும்னு கேக்க அவளும் டயல் பண்றா. அந்த பக்கம் லைன் எடுக்கிறது எமிலியோட அம்மா. அவங்க அம்மா கிட்ட தேம்பி தேம்பி எடுக்கிறாம்மா, நீங்க எத்தனையோ தடவை கால் பண்ணீங்க, உங்களை என்னால பாக்க முடியல, நான் உதாசீனப்படுத்திட்டேன், மன்னிச்சுக்கோங்க, ஆனா இதுக்கப்புறம் என்ன பாப்பீங்களோ இல்லையோ அப்படின்ட்டு கதறி அழ சாமுக்கு ஒரு பக்கம் நெஞ்சு வெடிச்சிருது. இல்ல இல்ல, நான் உன்னை அப்படியே விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, டக்குனு அவங்க அம்மா, யாரு கிராஸ்ல பேசுறது அப்படின்னு கேட்க, இது என்னோட ஃப்ரெண்டுமா சாம் அப்படின்னு சொன்னோன்னு, இது மாதிரி எமிலி மாட்டிக்கிட்டா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சாமும் சொல்லிடுறா, எமிலியும் சொல்லிடுறா. சரி நீ ஒன்னு பண்ணு, சாம் சொல்றத கேளு, அவ எவ்வளவு உனக்கு சப்போர்ட்டிவா இருக்கா, ஒரு வெளிச்சம் தெரியுதுன்னு சொல்றா இல்லையா, கடைசி முறையா நீ எந்திரிச்சு ட்ரை பண்ணி அந்த வெளிச்சத்தை நோக்கி போ, கண்டிப்பா உனக்கு உதவி கிடைக்கும். எந்திரி எந்திரி, இவளை ரெண்டு பேரும் என்கரேஜ் பண்றாங்க. இவளும் அந்த இடத்தை விட்டு எந்திரிச்சு அந்த லைட் வர திசையை நோக்கி போறா. அப்பதான் காட்டுறாங்க சார்லி கையில டார்ச் லைட்ட வச்சுக்கிட்டு இவளை தேடிட்டு இருக்கான். இவளும் சாம் சாம்னு பேசிட்டு வர அவனோட காதுகள்லயும் நல்லா விழுந்துருது. டக்குன்னு ஒரு பக்கமா ஒதுங்கிக்கிறான். இவளும் அந்த லைட் வர திசையை நோக்கி போனா அங்க பார்த்தா ஒரு பெரிய களஞ்சியம் இருக்கு. அந்த இடத்துல யாருமே இல்ல. இவ அந்த இடத்துக்கிட்ட போகும்போது சாம் ஒரு விஷயத்த நல்லா நோட் பண்ணிடுறா. உன் பின்னாடி சார்லி வரான். எந்த ஒரு அசைவும் காட்டாம டக்குன்னு அந்த களஞ்சியத்துக்கு போ, அங்க உனக்கு ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, இவளும் அந்த களஞ்சியத்துக்கு போயிட்டு கதவை முடிடுறா, லாக்கும் பண்ணி வச்சிடறா. அதே சமயத்துல என்ன பண்றதுன்னு இவளுக்கு தெரியல. ஆனா இந்த பக்கம் காட்டுறாங்க சாம அந்த லேடி பயங்கரமா டார்ச்சர் பண்ணது மட்டும் இல்லாம ஒரு போலீஸையும் கூட்டிட்டு வந்து அந்த இடத்துல நிக்கிறா. அந்த போலீஸ் பாத்தீங்கன்னா பெரிய துப்பாக்கி, இவ கையிலயும் துப்பாக்கி, ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி மிரட்டி கடையெல்லாம் அடிச்சு உடைக்கிறாங்க. இவளை போன கொடு போன கொடுன்னு டார்ச்சர் பண்றாங்க. இவ எதுக்குமே ரெஸ்பாண்ட் பண்ணாம நமக்கு ஹெல்ப் பண்றதுல மட்டும் இருக்கான். அதே சமயத்துல கடகாரனும் வந்துடுறான். அவன் வந்து மரியாதைய கதவு தரு அப்படின்னு சொல்லிட்டு சாமுக்கு எதிர்ப்பா தான் இருக்கான். மொத்த பேரும் அவ இருக்க ரூம் சுத்தி நின்னு அந்த கண்ணாடிகளை உடைச்சிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இவ எமிலி கிட்ட, நீ எதுக்கும் பயப்படாத, நான் இருக்கேன், நீ என்ன பண்ண எங்கயாவது ஒரு இடமா பார்த்து ஒளிஞ்சுக்கோ, சார்லியோட நம்பர் கொடுக்கறேன், அந்த நம்பருக்கு நான் ஒரு மெசேஜ் அனுப்புறேன், அவனோட மொபைல் கிளிங் ஆகும், இந்த சமயத்துல அவன பலமா அதே இடத்துல அடிச்சு போட்டுட்டு அந்த இடத்தை விட்டு வந்துரு அப்படின்னு சொல்றான். இவளுக்கும் அந்த ஐடியா ஓகேன்னு படுது, நம்பரையும் கொடுக்கறான். ஆனா சார்லி கதவை உடைச்சிட்டு உள்ள வந்துடுறாங்க. அந்த சமயத்துல பார்த்தா அவன் கண்ணுக்கு இவ பிங்க் கலர் டிரெஸ் போட்டிருந்தா இல்லையா, அங்க இருக்க பரனுக்கு மேல ஒரு பிங்க் கலர் டிரெஸ் போட்ட ஏதோ ஒரு உருவம் ஒளிஞ்சிட்டு இருக்க மாதிரி சார்லி கண்ணுக்கு தெரிய அந்த இடத்தை நோக்கி போறான். அவன் கையில வச்சிருக்க கண்ணால அதை சுடுறான். அந்த சுடுற சத்தம் கேட்டு எமிலி அலர்ட் ஆயிரா. அதே சமயத்துல சார்லியோட மொபைலுக்கும் சாம் மெசேஜ் அனுப்புறா. டிங்னு சத்தம் கேட்க அந்த களஞ்சியத்துல நிறைய மருந்து பொருட்கள் இருக்கு. பூச்சி மருந்து அடிக்கிற மெஷின் எடுத்து சார்லி மூஞ்சில பயங்கரமா ஸ்ப்ரே பண்றா. ஸ்ப்ரே பண்ணிட்டு இவனை புடிச்சு தள்ளிக்கிட்டே இருக்கா. சாமும் விடாம தள்ளு தள்ளு தள்ளுங்கிறா. அதே சமயத்துல இந்த பக்கம் கடையோட ஓனர் சாம் இருக்கிற அந்த கண்ணாடி பெட்டிகள் இருக்கிற ரூம பயங்கரமா உடைச்சிட்டு இருக்கான். பேட்ரோல்ல இருந்து நிறைய போலீஸும் வந்து சுத்தி வளைச்சிருது. அதை பார்த்து சாம் கொஞ்சம் நடுங்கிறா. இருந்தாலும் விடாம இவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. அவனை புடிச்சு தள்ளு அவனை புடிச்சு தள்ளு அப்படிங்கிறா. அதே சமயத்துல சார்லி அவளோட கழுத்தை புடிச்சு தள்ளுறதுக்கு ரெடி ஆயிரான். அந்த சமயத்துல ஆல்மோஸ்ட் எம்லியோட கழுத்தை புடிச்சு நெரிச்சு அவளுக்கு உயிர் போற சமயம், அப்ப சாம் இப்பாரு உன் பாக்கெட்ல கண்ணாடி இருக்கு பாரு, கீழே உடஞ்ச கண்ணாடி இருக்கு பாரு, அதை எடுத்து அவனை குத்துறதுக்கு ட்ரை பண்ண அப்படின்னு சொல்றா. அதை கேட்ட உடனே எமிலி அவ பாக்கெட்ல இருக்க கண்ணாடி துண்டை எடுத்து சார்லியோட கழுத்திலே குத்திடுறா. சார்லி மேலேருந்து கீழே விழுந்து இறந்தும் போயிடுறான். எமிலி நீ சேஃபா இருக்கியான்னு கேட்டுட்டு இருக்கும் போதே எமிலியோட போன் டெட் ஆயிடுது. சாமுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், எமிலிய உயிரோட காப்பாத்துனா அந்த ஹாப்பியா அவ அளவில்லாம ஃபீல் பண்ணுவா. ஏன்னா அவங்க அம்மா சாவ கிடக்கும் போது அவ வெளியில போயிடுவா, வீட்டுக்கு வந்து பார்க்கும் போது அவங்க அம்மா இறந்துருப்பாங்க. போலீஸும் சாம அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இது சாதாரண குற்றம் தானே, போன் எடுத்து வச்சுக்கிட்டு இன்னொருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கா இல்லையா, அதனால அவளை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அடுத்த சீன்ல எமிலி அவங்க அம்மா கூட இருக்கா, சேஃபா இருக்கா. இந்த பக்கம் சாம், நான் இனிமே கடையில எல்லாம் வேலை பண்ண போறது இல்ல, ஒரு நல்ல படிப்பா தேர்ந்தெடுத்து நான் படிக்க போறேன் அப்படின்ட்டு எமிலி கிட்ட சொல்றா. ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வா அப்படின்னு எமிலி கூப்பிட, கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்றா. சரி எப்படி உன் நம்பருக்கு நான் கால் பண்ண அப்படின்னு கேட்க, இல்ல அன்னைக்கு காலையில நான் தான் உனக்கு கால் பண்ண, என்ன விஷயமா கால் பண்ண அப்படின்னு கேட்க, நீ என்கிட்ட பீஸா ஆர்டர் பண்ணிருந்த, அதை டெலிவரி பண்றதுக்காக உனக்கு கால் பண்ணி பார்த்த, நீ போன் எடுக்கல. ஒரு பீஸா என்ன உயிரை காப்பாத்துச்சு இல்லையா அப்படின்னு அவ்வளவு சரிக்க சாமோ சிரிச்சுட்டு தன்னோட பயணத்தை தொடர்றா. இதோட இந்த படமும் முடியுது. உலகத்திலேயே ரொம்ப கொடிய விஷயம் நல்லா தெரிஞ்சிட்டு இருக்க கண்ணு திடீர்னு தெரியாம பிளர் ஆறுது. இதை விட என்ன வேணும், ஒரு உயிரை காப்பாத்தின அந்த சந்தோஷம் அவளை திக்கு முக்காட செய்யும். அவளை போலீஸ் அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சும் அவ அதை பத்தி கவலையே படல, கேரே பண்ணல. எவ்வளவு கெத்தா போலீஸ் அரெஸ்ட் பண்ணாலும் அவ போறா பாருங்க. அதனால ஒரு உயிரை காப்பாத்த நம்ம என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கறத சொல்லி இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் அண்ட் சப்போர்ட்.